தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த குடி தேசிய கோமாளிகள் அப்படிங்கிற ஒரு சில பிரச்சனைகள் கொஞ்ச காலமாக கடந்து வந்திருந்தோம். இதற்கு முன்னாடி பேசும்போது இது வேணாம்னு சொல்லி பலரோட அறிவுறுத்தலால் அப்படியே கடந்து போயிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நடந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணுங்கிற அளவுக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறத இந்த காணொலி மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பத்து தலை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அன்பு தம்பி எஸ்டிஆர் நடித்து வெளியாகிருக்கு. இந்த திரைப்படம் வந்து தமிழகம் முழுவதும் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தேடி தந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல் காட்சியிலேருந்து அதிகமான பேர்கள் பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி பார்க்க வகையில் சென்னை கோயம்பேட்டில் இருக்க ரோஹிணி அப்படிங்கிற அந்த திரையரங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் டிக்கெட் எடுத்து வந்திருந்தாலும் அவர்களை பார்த்து அவர்களை ஒரு முடிவு செய்து அவர்களை உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அதாவது வாய்ப்பேச்சு கூட கிடையாது எப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிருத்தனமான விஷயத்தை அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த நபர் செய்கிறாரு. இந்த விஷயம் வந்து வைரலான பிறகு உடனே அந்த திரையரங்க உரிமையாளர் என்ன பண்ணுறாருனா, அவங்களை கூப்பிட்டு உள்ளே வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வீடியோ எடுத்து போட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே படம் யூஏ இருந்ததுங்க, அதனால் நாங்கள் அந்த குழந்தைங்களை உள்ள அலோவ் பண்ணலாமா செக் பண்ணோம்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டினாங்க. அதை பார்த்த உடனே பலரும் கோ வந்து நிறைய பதிலடி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் அவன் இப்படி ஒரு உருட்டு உருட்டுறான்னு யோசிக்கும் போது அது உரிமையாளர் வந்து ஒரு பிஜேபி ஆளுன்னு சொன்னாங்க. அதில் தெரிஞ்சு போச்சு எப்படி அறிவில்லாத மாதிரி தான் பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பத்துத்தல திரைப்படத்தோட இயக்குனரும் வந்து அதற்கான பதில் கொடுத்துருந்தார். அது ரொம்ப வருத்தம் தரக்கூடிய செய்தியாக இருக்குது. நான் இப்போ தான் பார்த்தேன். அவர்களுக்காக தனியாக கூட ஒரு ஸ்க்ரீன் பண்ணோன்னா நான் தாராளமாக பண்ணுறேங்கிற அளவுக்கு அவர் வந்தார். அவரை பாராட்டியே ஆகணும். இந்த நிகழ்வு வைரலாகும் போது மொத மொதல் எடுத்து போட்ட நம்ம அண்ணன் ஜிவி பிரகாஷ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு சொல்லணும். ஏன்னா ஒரு சினிமாவில் இருக்க ஒரு ஆள் இதை பற்றி பேச பேசதான் அது பெரிய வைரலாக மாறும். அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. சரி, ஓகே, இது வரைக்கும் இந்த திரைப்படம் சார்ந்து. இதுக்கு அடுத்து என்ன நடந்தது, நம்ம கோபம்னு ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே விழு தமிழா அந்த ஜெபக்குமாருக்கு பார்த்தீங்களா, அவர் வந்து குடிதேசி கோமாளின்னு சொல்லி நிறைய முன்னாடியிலேருந்து நம்ம காணொலியாக சில இது பண்ணி அதுக்கப்புறம் விட்டுருந்தோம். இன்றைக்கி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு, தியேட்டரில் டிக்கெட் வாங்க காசு இருக்கிறவங்களுக்கு குளிக்கிறதுக்கும் சுத்தமான துணியை போடுறதும் காசு இல்லாமலாம் இருக்காது. அப்படி சுத்தமாக போயிருந்தாலும் பொது இடத்துல அவங்க யாரையும் எதுவும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. சும்மா எல்லாத்துக்கும் தீண்டாமனு ஒப்பாரி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. அதற்கு சேது தேவருங்கிறவர் எக்ஸாக்ட்லி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கம்யூனிசம் சொரியாரிசம் பாயாசம் எல்லாம் வந்து கடிக்க வராங்க அப்படின்லாம் சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. இப்படிலாம் ஒரு மன, அது என்ன சொல்கிறது, மனசாட்சின்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு இளவும் இல்லாத ஒரு ஆளுங்களால் தான் பேச முடியும். அது எப்படின்னே தெரியல. அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், அவர்களோட வாழ்வாதாரம் என்ன, அவங்களுடைய தினசரி நிகழ்வு என்னங்கிறத ஒரு துளி கூட தெரியாத ஒரு திமிர் பேச்சாக தான் பார்க்குறேன். இவர்களுக்கும் அந்த வாசலில் போய் டிக்கெட்டை கொடுக்கும்போது போன வாயாலே பதில் கூட சொல்லாமல் கையசைத்துக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இதற்கு பல தமிழ் தேசியவாதிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் நம்மளும் இதை பதிவு பண்ணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறது. என்னமோ அவர்கள் அந்த மாதிரி உடையை போட்டு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ண போகிற மாதிரியும், அதை நீங்கள் ஒழுங்காக போட்டு வரல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தமாக தான் பார்க்கப்படுவதாக இருக்குது. அவங்க குளிக்கல துர்நாட்டம் வீசுகிறது அப்படின்லாம் சொல்லி இவங்க பேசுகிற அந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க, தெரியல, அவ்வளோ கோபம் வருது எனக்கு. இது அவ்வளோ மோசமான ஒரு விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நான் காணொலியை பதிவு பண்ணேன். ஏன்னா பலருக்கும் இந்த நிகழ்வு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து நம்ம சொல்லணும். நீங்கள் வந்து பல முறைகள் யோசிச்சிருக்கீங்க, நான் இவரை பற்றி பேசும்போது நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் நிறைய உதவி நிறைய செய்திருக்கிறாருன்னு செய்திருக்கிறார் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஆனந்த் சீமான் அவர்களை பற்றியும் எவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு, தம்பிகளை பற்றியும் எவ்வளோ கீழ்த்தனமாக பேசியிருக்காருங்கிறதையும் நீங்கள் மறக்கக்கூடாது இல்லையா. அவர் வந்து உதவி செய்திருக்காருன்னு மட்டும் சொல்லாதீங்க, அவருடைய விடயங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே அவர் வந்து நல்லா பில் பண்ணி கொண்டு வந்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலாம், அமைதியாக இருக்கார், அவ்வளோதான். அதுக்கு காரணம் அவர் மனதுக்குள்ளே இருக்க அழுக்குதானே தவிர நாம் என்னவும் காரணம் கிடையாது. அவர் இந்த மாதிரி போடுறது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாகும். இதே மாதிரி தான் ராஜவேல் நாகராஜன் அவர்களும் பேசிக்கிட்டே இருந்துட்டு பட்டுனு பிஜேபிக்கு மாறும்போது முழுக்க முழுக்க தமிழ் தேசியவாதிகள் தான் இப்படி மாற்றுறாங்க, தமிழ் தேசியவாதிகள் இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்லும்போது இடுமோனம் கார்த்தி அவர்கள் வந்து ரொம்ப கோபத்தோட ஒரு வீடியோ அவருக்காக போட்டார். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டு அதை பண்ணாதீங்க, அது எங்களுக்கு ஒரு பின்னடைவு உண்டாக்கும்னு சொன்னார்ல, அதே விஷயம்தான் இவருக்கும். இவர் இந்த மாதிரி எது வேணால் வந்து பதிவு பண்ணி போவார், ஆனால் பின்னாடி நான் ஒரு தமிழன், நான் வந்து தமிழ் தேசியவாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டா அப்போ யாருக்கு இந்த பழி வந்து சேரும்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இவர்கள் போடும் இந்த பதிவு யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. திராவிடர்களை வந்து நம்ம குறை சொல்கிற அளவுக்கு நம்ம போகணும் அப்படின்னா அவர்களை விட அறிவில் அதிக அளவுக்கு நமக்கு ஆல்ரெடி இருக்குது, அந்த விஷயத்தை நம்ம கொண்டு அவர்களை எதிர்க்கணுமே தவிர இந்த மாதிரி மட்டமான சிந்தனையை கொண்டு எதுவும் பண்ண முடியும். இவர்கள் மனநோயாளியாகத்தான் நான் பார்க்கிறேன். இது சொல்கிறதுக்கு ஒரு இதுவும் எனக்கு தோணலை. ஏன்னா தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இருக்கிறத சொல்லும் போதே உங்களுக்கு பதறது போல் அங்கே நடந்தது 100% தீண்டாமையைத்தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பின்னோட்டத்தில் பதிவிடுங்க. ஒருவேளை நான் சொல்கிறது தவறுன்னு உங்களுக்கு தோணியிருந்தாலும் கூட அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களே எந்த இதுவில் வைக்கிறதுன்னு தெரியல. அந்த மக்களோட வாழ்வாதாரம் பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த மாதிரி பேசுகிறதுங்கிறது
மிகப்பெரிய முட்டாள்தனமாக தான் பார்க்குறேன்.